கேரள மாநிலம் மலப்புரம் பகுதியில் மன்னார்கட் என்ற வனப்பகுதி உள்ளது. இந்த அடர்ந்த வனப்பகுதியில் வசித்து வந்த ஒரு கர்ப்பிணி யானை பசியால் வாடிய நிலையில் அங்கும் இங்கும் உணவுக்காக அலைந்துள்ளது. தான் மட்டும் ஒற்றையால் என்றால் கூட பசியை பொறுத்திருக்கும். ஆனால் தனக்குள் ஒரு ஜீவன் வளர்கிறது என்பதை உணர்ந்திருந்த அந்த பெண் யானை எப்படியாவது எங்காவது உணவு கிடைக்காதா என்ற இயக்கத்தில் அருகில் இருந்த ஒரு கிராமத்திற்குள் சென்றுள்ளது. அந்த கிராமத்தை சேர்ந்த யாரோ ஒருவர் அன்னாசி பழம் ஒன்றை அந்த யானைக்கு கொடுத்துள்ளார். பசிக்கு உணவு கொடுத்த அந்த மனிதனை கடவுளாக நினைத்து கருணை கண்ணோடு அந்த அன்னாசி பழத்தை அந்த யானை ஆசைய ஆசையாக கடித்து சாப்பிட்டது. ஆனால் அப்போதுதான் அந்த பரிதாபம் கேட்கும் பொழுதே நம் இதயத்தை உருக்கும் அந்த சம்பவம் நிகழ்ந்தது. பகுத்தறிவு உள்ளது என்று கருதப்படும் மனித குலத்தில் பிறந்த அந்த மனிதன் எதையும் பகுத்தறிய முடியாத அந்த ஐந்தறிவு ஜீவனுக்கு துரோகம் இழைத்து விட்டான். அன்னாசி பழத்திற்குள் அவன் வெடிமருந்தை மறைத்து வைத்து அந்த யானைக்கு கொடுத்திருக்கிறான். யானை ஆசையாசையாக அந்த பழத்தை கடித்த பொழுது வெடி வெடித்து அதன் வாய்ப்பகுதியும் தும்பிக்கையும் சிதைந்தது. ரத்தம் கொட்டிய நிலையில் அந்த யானையால் வலியை தாங்க முடியவில்லை. அங்கும் இங்கும் ஓடியது. ஆனால் எவரையும் தாக்கவில்லை. அருகில் இருந்த ஒரு ஆற்றுக்குள் இறங்கியது. அந்த ஆற்றில் இருந்த குளிர்ந்த நீர் ஓரளவுக்கு வலியை போக்கியிருக்கும் போல காயமடைந்த தன் வாய்ப்பகுதியை தண்ணீருக்குள் மூழ்க வைத்து அப்படியே அந்த யானை ஆற்றுக்குள்ளேயே நின்றது. 4-5 நாட்கள் எதையும் உண்ண முடியாமல் இருந்த யானை குறித்து அறிந்த வன அலுவலர்கள் அதை மீட்க முயன்றனர். ஆனால் வயிற்றுக்குள் உருவாகியிருந்த சிசுவுடன் அந்த தாய் யானை இறந்துவிட்டது. உலகையே உலுக்கி வரும் இந்த சோகம் நினைத்து பார்க்கும் பொழுதெல்லாம் நெஞ்சை உலுக்குகிறது. வயிற்றுக்குள் இரத்த காயத்துடன் எதையும் சாப்பிட முடியாமல் இரவு பகலாக நின்று கொண்டிருந்த பொழுது ஒருவேளை அந்த தாய் யானை இப்படி யோசித்திருக்குமா? ஆறறிவு கொண்ட மனிதா, உங்களால் எதையும் பகுத்து அறிய முடியும். உங்கள் உணவை உங்களால் உருவாக்க முடியும். தேவைக்கு அதிகமாக உணவை உங்களால் பதுக்கி வைக்கவும் முடியும். ஆனால் நாங்கள் பசி வந்தால்தானே உணவை தேடி செல்வோம். எங்கள் உணவை எங்களால் உருவாக்க முடியாது. எல்லாம் அறிந்த இறைவன் உங்களுக்கு ஆறறிவு கொடுத்து சக்தியுடன் படைத்தது ஏன்? எதுவும் அறியாத எங்களை போன்ற விலங்குகளை காப்பாற்றத்தானே எங்களின் இறைவன் நீங்கள் தானே. இறைவன் துரோகம் செய்யலாமா? உணவு இருந்தால் கொடுத்து இருக்கலாம். கொடுக்க மனம் இல்லை என்றால் என்னை விரட்டி இருக்கலாம். துரோகம் எங்கள் இனத்திற்கு தெரியாதே. உணவு கொடுப்பவர்களை நாங்கள் தாயாகத்தானே பார்க்கிறோம். நம்பி வந்த என்னை ஏமாற்ற உனக்கு எப்படி மனம் வந்தது? உன் துரோகத்தை அறிய எனக்கு அறிவு இல்லையே. என்னை நம்பி என் வயிற்றில் வளரும் என் சிசுவுக்கு நான் என்ன பதில் சொல்வேன்? போய் வருகிறேன். இல்லை இல்லை, போகிறேன் மனிதா. உயிர் காக்கும் உணவில் துரோகம் வைக்காதே. எதையும் பகுத்தறிய முடியாத என்னை போன்ற ஐந்தறிவு ஜீவனிடம் உன் ஆறறிவு துரோகத்தை பரீட்சித்து பார்க்காதே. மரித்து போனது நானும் என் சிசுவும் அல்ல, உன்னை போன்ற ஒரு சில மனிதர்களின் ஆறறிவும் மனிதநேயமும் தான்.